ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் பணம் அச்சிட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகின்றார்கள். அதே போன்று சர்வதேச நாடுகளிலிருந்து ஏனைய அரசாங்கங்களைப் போன்று பணம் கடன் பெற்றுக் கொண்டதாகவும் குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்றார்கள். ஒரு பொருளியல் விசேர நிபுணர் என்ற வகையில் இந்த பணம் அச்சிட்டதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு சம்பந்தமாக உங்களுடைய பதில் என்ன? இலங்கை பொருளாதாரத்தை நீங்கள் விளங்கிக் கொண்டால் இந்த கேள்விக்கான விடை மிக இலகுவானது. உங்களுக்கு தெரியும், 70 வருடங்களாக இலங்கையுடைய மொத்த வருமானம் இலங்கையில் உள்ள நடைமுறை செலவுகளுக்கே போதுமானது அல்ல. வட்டி கொடுப்பனவும் நடைமுறை செலவு தான். இப்போ அந்த வட்டி கொடுப்பனவை தவித்து விட்டு பார்த்தால் கூட அந்த மொத்த வருமானம் போதுமானதல்ல. ஆகவே நடைமுறை செலவுகளுக்கு இலங்கை அரசாங்கம் கடன்பட வேண்டும் அல்லது பணத்தை அச்சிட வேண்டும். வட்டி கொடுப்பனவுக்கு பணத்தை அச்சிட வேண்டும் அல்லது கடன்பட வேண்டும். அல்லது மூலதன செலவுகள் அபிவிருத்தி திட்டங்களை செய்வதாக இருந்தாலும் உங்களுக்கு கடன்பட வேண்டும் அல்லது பணத்தை அச்சிட வேண்டும். ஆகவே இதனால் இந்த ஜனாதிபதி இல்லை, எந்த ஜனாதிபதி வந்தாலும் ஒன்று நீங்கள் கடன்பட வேண்டும் அல்லது பணத்தை அச்சிட வேண்டும். இது அந்த மத்திய வங்கி பணத்தை வெளியே விடுவது அல்லது பணத்தை உள்ளே எடுப்பது என்றெல்லாம் சாதாரண விடயங்கள். அது எல்லா அரசாங்கத்திலையும் நடக்கும், உலகத்தில் எல்லா நாடுகளையும் நடக்குது. இலங்கையை பொறுத்தளவில் அந்நிய செலாவணிக்கும் பற்றாக்குறை இருக்கின்றது, இலங்கை ரூபாய்க்கும் பற்றாக்குறை இருக்கின்றது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, எந்த அரசாங்கம் வந்தாலும் பணத்தை அச்சிடத்தான் வேண்டும், கடன் பணத்தான் வேண்டும். பணத்தை அச்சிடுவது என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல, இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், எந்த அரசாங்கத்துக்கும், ஒரு இறைமை உள்ள அரசாங்கத்துக்கு பணத்தை அச்சிடுவது அந்த தார்மீக உரிமை இருக்கின்றது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், தற்பொழுது ஜித்தஹேரத் அவர்கள் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே கூறுகின்றார், எதிர்கட்சிகள் சுமத்துகின்றதை போன்று பணம் அச்சிடப்படவில்லை, அவ்வாறு பணம் அச்சிடப்படுமாக இருந்தால் அனுர்குமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் புதிய நாணயத்தாள்கள் வெளியே வர வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை நீங்கள் இவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது நாங்கள் சொல்லுவோம், அதை பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று. அது பணத்தை அச்சிடுவதாக அர்த்தமல்ல. மத்திய வங்கி பணத்தை வெளியே விட்டு, உங்களுக்கு தெரியும், திரைச்சேரி உண்டியல்கள் எல்லாம் வெளியே விடும்போது அந்த திரைச்சேரி உண்டியல்களை மத்திய வங்கி கொள்வனவு செய்யும் போது பணம் வெளியே வரும். தினசரி உண்டியல்களை விற்கும் போது நீங்களும் அதை கொள்வனவு செய்யலாம், யாரும் கொள்வனவு செய்யலாம். அப்பொழுது எங்களிடமிருந்த பணம் மத்திய வங்கிக்கு உள்ளே போகும். ஆகவே பணம் வெளியே வருவது உள்ளே போகுது, நாங்கள் இதை பண நிரம்பல் என்று சொல்லுவோம். அது மத்திய வங்கியுடைய நாளாந்த கடமை. நாட்டுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்ப பணவீக்கத்தை எந்த அளவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய வங்கியின் சாதாரண நடவடிக்கைகள். நீங்கள் சொல்லும்போது நிதியமைச்சர் நிச்சயமாக, நிதியமைச்சரின் கையொப்பம் இருக்கும், அவருடைய கையொப்பமே விட்ட புதிய நாணயத்தால் வரவில்லை என்றால் பணம் அச்சிடப்படவில்லை என்று தான் அர்த்தம். ஆகவே இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கைகள் நாங்கள் காப்போத்த உயர்தரத்தில் பொருளியல்கற்கும் மாணவர்கள் படிக்கிற விஷயம்தான் பகிரங்க சந்தை நடவடிக்கைகள், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்று சொல்லுவாங்க. மத்திய வங்கி முறைகளை கொள்வனவு செய்யும் போது பணம் உள்ளே செல்கின்றது, முறைகளை விற்கும் போது பணம் வெளியே வருகின்றது. இதைத்தான் அவர்கள், நான் நினைக்கின்றேன், பணத்தை அச்சிட்டதாக கூறுகின்றார்கள். அது பிழையான வாதம்.